வணக்கம், வெல்கம் டு வேட் அப் கேம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இவங்க எப்படா இந்த காசுலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய விதத்தில் சம்பாதிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி கிவ்அவேலாம் தந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நிறையா பேர் வந்துட்டு நம்ம பேரை சொல்லிவிட்டு ஐடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் எப்போயுமே கிவ்அவே கொடுத்தோன்னா கோட்டா ஷாப்லேருந்து மட்டும்தான் பண்ணுவேன். நீங்கள் யாரையும் நம்பி வந்து ஐடியெல்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ வெடப்பு கேமிங்னு சொல்லி வந்துட்டு கிவ்அவே தரேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் ஐடி வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா கோட்டா ஷாப்பில் தான் தந்துகிட்டு இருக்கோம் இதுவரையும், எப்போயுமே தந்துகிட்டு இருக்கோம் சொல்கிறதில்ல, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுச்சு, ஓகேவா? இந்த மாதிரி கிவ்அவேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருப்பேன், அதெல்லாம் போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை, எதனால் உங்களால் வாங்க முடியல அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் உங்களால் வாங்க முடியலன்னா, நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா டெய்லி சொல்ல வேண்டிய நிலமை வந்துடுச்சு, இல்லைன்னா வந்துட்டு நம்ம தான் கேட்டுலாம் ஐடியெலாம் வாங்குறதில்ல, கோட்டா ஷாப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டுக்குள்ள போயிடலாம். 111 அப்படின்ற கேமிங் நிறுவனம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரீ ஃபயரை வியட்நாமில் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் பெர்முடா மேப்பு அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சி லிமிட் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு வாங்கிட்டாங்க. சி லிமிட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் கெரினா இருக்குல்ல, அதான் பார்த்தீங்கன்னா சி லிமிட் அப்படின்ற கம்பெனி. ஸோ அவங்க வந்துட்டு வாங்கிட்டு அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க, அந்த கேம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கெத்தாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாங்க, மற்ற மேப்லாம் கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பிரேசில் ட்ரைடெலாம் ட்ரெண்ட் ஆகி பெரிய டவுன்லோட் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கேமே மாற்றிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குற தான் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேம் மாற்றிட்டாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் வந்து அதிகமான காசு செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ண முடியும். திறமெல்லாம் தேவையில்லை, திறமை இருக்கிறவனும் வருவான், பட் பார்த்தீங்கன்னா அவனும் கம்ப்யூட்டர் எமுலேட் வச்சுருப்பான், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா பெய்டு கேம் ஆயிடுச்சு, நம்ம காசு கொடுத்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிலமை வந்துச்சு. அழகாக இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும், ஒரு நல்ல கன் ஸ்கின் இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும், அப்போ தான் ப்ரோ பிளேயர் இல்லைன்னு நம்மளை நோ பண்ணுறவானுங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஆகி போச்சு. நம்ம பசங்க நேம் சேஞ்ச் கார்டு வாங்கணுன்னா கூட டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா கிரீனா வந்துட்டு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிக்கிறாங்கன்னா 16 மில்லியன், ஓகேவா? இந்தியன் ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க, 16 மில்லியன் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 16 மில்லியன் இந்தியன் ரூபியில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கிரீனா, ஓகே? அது வந்து டாலரில் இந்தியன் வந்துட்டு கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கிற போட்டிருக்காங்க ஒரு வெப்சைட்டில். அது பார்த்திங்கன்னா 2019 படி 16.6 மில்லியன் வந்துட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாமா. 2020 பார்த்தீங்கன்னா, அப்போ 2019 வந்துட்டு 100 மில்லியன் டவுன்லோடு வச்சுருந்தாங்க கிரீனா, இப்போ பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் டவுன்லோடு. கேம்லே வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே அதிக டவுன்லோட் பண்ணப்பட்ட கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ அதில் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியனாச்சும் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க நார்மலாக, ஓகேவா? அதோடு மட்டும் இல்லை, சிங்கப்பூர்லேயே வந்துட்டு அதிகமான பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க, அதில் வந்துட்டு 50வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஓனர் இருக்கார். நம்ம சிங்கப்பூரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெரினாவோட சி லிமிட் கம்பெனி ஹெட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் அனுப்பிவிட்டு நம்மளை வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நாளைக்கு அப்படின் மாதிரி 16 மில்லியன் அந்த மாதிரி தான், 16 மில்லியன் தான் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஒரு நாளைக்கு, ஓகேவா? ஆனால் இந்த கேம் கிரியேட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, ரைட்டாக? அவங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு சம்பாதிச்சோம்னா ஒரு நாள் வச்சோம்னா நச்சுன்னு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், நாராசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், அந்த லெவலுக்கு சம்பாதிக்கலாம். அப்படியே ஒரு ஊர் ஃபுல்லாக வந்துட்டு பணத்தில் ரொப்புற அளவுக்கு பணத்தை வந்துட்டு சம்பாதிக்கலாம் அந்த ஒரு இது நடத்தினா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இ ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. இ ஸ்போர்ட்ஸுன்றது வந்து நீங்கள் ஏதாச்சும் கம்பெனின்னு நினைக்காதீங்க, இ ஸ்போர்ட்டுன்றது வந்துட்டு அந்த கம்பெனி பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இ ஸ்போர்ட்டோட உண்மையான மீனிங் என்னன்னு வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு கேம் வந்துட்டு வேறு லெவலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா நம்ம கெரினாலாம் வச்சுருப்பாங்க வேர்ல்டு சீரிஸ், அது இதுன்னு நிறைய இடத்துல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதில் இவங்களுக்கு என்ன செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் ஏதோ கிரிக்கெட்டு எல்லாம் பார்ப்பாங்களே, பேஸ்பாலு கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அந்த மாதிரி பார்க்குறத விட அதிகமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி பெரிய 4 ஸ்க்ரீன்லாம் போட்டு ஒரு அந்த கேமை வந்துட்டு செம்மையாக சூப்பராக உசுரை கொடுத்து விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அங்கே அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெத்தாக ஒரு கம்ப்யூட்டர் இல்லை அது மொபைல் கேமாக இருந்துச்சுன்னா கெத்தாக ஒரு மொபைல் அவங்களுக்கு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு விளையாடுங்க அப்படின்னு பார்த்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கரண்ட் பில்லு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறதுக்கு ஒய்ஃபை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் வந்துட்டு அவங்க காசு கொடுத்தே வாங்கிடுவாங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு நாளைக்கு 16 மில்லியன்னா ஒரு ஸ்டேடியம்லாம் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடலாமே. ஆனால் வாடகை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ரைட்டா? அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு, அவங்கள பொறுத்தளவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். இதெல்லாம் இந்த ஸ்டேடியத்தெல்லாம் வாடகைக்கு எடுத்துப்பாங்க. உள்ளே வர ஒருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடுவாங்க, பயங்கரமாலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு கிரிக்கெட்டு பேஸ்பாலை பார்க்குற ஃபுட்பாலை பார்க்குறத விட அதிகமான ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்கு இருக்கிறாங்கோ. ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்க்கணும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது, கெத்தாக இருக்குதா அப்படின்ட்டு வந்துட்டு எப்படி விளாட்றாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்காக வருவாங்க. வேறு லெவலில் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க அந்த இடம்லாம். அவங்களுக்கு அந்த செலவு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரைட்டா? அங்கே வரவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே காசு வாங்குவாங்க, அதில் ஒரு லாபம் இருக்கும். நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன தான் பண்ணி சம்பாதிப்பாங்க? இந்த கேமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஃபேமஸாக இருக்காது, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதை வந்து லைவ் போட்டு விடுவாங்க, இன்டர்நெட்டில் லைவ் போட்டு விடுவாங்க. இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யூடியூப் அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீமிங் தளம்லாம் இருக்குது. சிலது பார்த்திங்கன்னா ஆட் இருக்கும், சிலது ஆட் இருக்காது. அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேனல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம். அந்த கேம்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விளையாடி எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணுன்றக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த லைவில் வந்து டொனேட் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேமுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அவங்களே ஆடெல்லாம் போடுவாங்க, விளம்பரம்லாம் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் காசு தருவாங்க. அந்த இடத்துல அவ்வளோ நிறைய பேர் பார்க்குறதுனால அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா காசெல்லாம் நிறைய வரும். ஆடெல்லாம் போடும்போது வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அதுலேயும் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்டேடியத்தோட வாடகை, ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செலவு, இவ்வளோதான் செலவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா பில்லியன் கணக்கு. இதோட நெட்டு ஒர்த்து பார்த்திங்கன்னா ஈஸ்போர்ட்டுன்னு ஒன்று வந்து ஒரு கேம் நடத்துனாங்கன்னா அதோட நெட்டு ஒர்த்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோடது என்ன சொல்கிறாங்கன்னா 1.8 பில்லியன் சொல்கிறாங்க. மில்லியன் இல்லைங்க, பில்லியனாமா? அப்போ பார்த்துக்கங்க எந்த லெவலில் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி நடத்துனாங்கன்னா ஈஸ்போர்ட்ஸ்லாம் வச்சு நடத்துனாங்களா, அந்த ஸ்டேடியத்திலாம் வச்சு நடத்துனாங்கன்னா பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சும்மா ரூமுக்குள்ளெல்லாம் போட்டு நம்ம கெரினா ஓனர்லாம் அப்படியே ரூம் ஃபுல்லாக பணத்தை போட்டு மேலே ஏறி படுத்து உருளுவான், உருண்டுக்கு அப்படியே கசைக்கெல்லாம் வீசுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட பணம் இருக்கும், அந்த லெவலில் சம்பாதிப்பாங்க. அவ்வளோ பணம் நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு என்ன செலவு இந்த கேம் விட்டுறதுனால? அங்கே இருந்தால் ஒரு வேளை பிளேயர்ஸ் விளையாண்டா அவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பானுங்க, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஏதாச்சும் ஆறுதல் பரிசு, ஒரு கப்பு, அவ்வளோதான் செலவு பண்ணுவானுங்க, வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோ செலவு கம்மியில் நிறையா சம்பாதிக்கலாம். இதான் வந்துட்டு கேமிங்கோட கான்செப்ட்டு. கேமிங்க்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேன்ஸ் உலகத்தில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஈஸ்போர்ட்ஸோட லாபம் பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கும், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். இவங்க வந்துட்டு ஒரு காஸ்டியூம்ஸ் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட சர்வரில் ஒரு 4 MB தான் செலவாகும், அவ்வளோதான். அவங்க சர்வரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 MB தான் செலவாகும். ஒரு காஸ்டியூம் நம்ம போடுறோம்னா அந்த காஸ்டியூமுக்கு ஒரு 4 MB, 7 MB மேக்ஸிமம் போனால் ஒரு 12 MB, அவ்வளோதான் வந்துட்டு அவங்களுக்கு செலவு. அது செலவுன்னு நான் சொல்லணும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3D ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில அனிமேஷன், கோடிங்கு, 3D இந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு செலவு, ஓகேவா? ஆனால் அவங்க தச்சது ஒரே சட்டை தான். அந்த ஒரு சட்டையை பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை மில்லியன் கணக்கான பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பில்லியன் கணக்கான பேராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சட்டையை பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பேருக்கு வேணால் விற்கலாம். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 4 MB தான். அந்த 4 MB யாருக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதை வச்சு இவங்க காசு சம்பாதிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா பெரிய கான்செப்ட்டு. இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனாயிடலாம். சிம்பிள் தான், கோடிங்கு, 3D ஒர்க்கு, அனிமேஷன் இது மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாங்களே போதும். வேறு லெவலில் ஒரு கேம் கண்டுபிடிச்சி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 விளம்பரம் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஒரு கேம் கிரியேட்டர் ஆகி மாஸ்காட்டலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருங்க, கிவ் அவேலன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன், அது வரை வெயிட் பண்ணுங்கள். பை பாய்.